श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननम् वाक्कुंडाम् नल्लमनमुंडाम् मामलराळ् नोक्कुंडाम् मेनिनुडंगादु पूक्कोंडु तुप्पार् तिरुमेनि तुम्बिक्कयान् पादम् तप्पामल् शार्वार् तमक्कु श्रुतिस्मृति पुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शंकरम् लोकशंकरम् जगदाम् गुरुवर्यं तं कामकोड्यदिपं शिवं श्रीचंद्रशेखर योगींद्र देशिकेन्द्रमुपास्महे सदाशिवसमारंभं शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां वंदे गुरुपरंपरां वंदे गुरुपरंपरां वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं कुंडली कुमारी कुटिले चंडीचराचर सवित्री चामुंडे गुणिनी गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि। எல்லாமல்ல பரம்பொருளான சர்வேஸ்வரன் சர்வஜன் சர்வவியாபியா இருக்கிற பிரபு உலகத்தில் தர்மம்ங்கிற ஒண்ணு நிலைச்சு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அநேக அவதாரங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமானது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம். அப்ப மத்த அவதாரம் எல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு அவதாரம் தான் நம்மளோட ரொம்ப நெருங்கி பழக முடிஞ்ச அவதாரம், நாம அந்த அவதாரத்தோட நெருங்கி பழக முடிகிற அவதாரம். மத்ஸ்யாவதாரம் பண்ணினர், அதை வச்சுன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? இதான மத்ஸ்யாவதாரத்துக்குன்னு தனியா கோவில் கட்டுறோமா? மத்ஸ்ய ஜெயந்தி என்னைக்குன்னு யாரானு கொண்டாடுறோமா? இல்ல எனக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன சார் அப்படின்னா எனக்கு மத்ஸ்யர் தானே சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோமா? இல்ல வராஹாவதாரத்தை சொல்ல முடியுமா? பலராம அவதாரத்தை சொல்றோமா? பரசுராம அவதாரத்தை சொல்றோமா? அப்படி இல்லாம இல்லாத இந்த ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் ஏன் அவ்வளவு அந்யோன்யமா நெருக்கமா இருக்கு அப்படின்னா இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறமும் நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு அவதாரத்துல தான் சுவாமி முழுக்க முழுக்க 100% மனுஷனாவே நடிச்சது. நரசிம்ம அவதாரம் அப்படின்னா வந்தர் பிரகலாதனை காப்பாத்தினே ஹிரண்யகேசுவை குவிச்சு போட்டார், சரியா போச்சு முடிஞ்சது. அதை வச்சு அனுபவிக்க முடியல யாராலையும். ஆனால் முழுக்க நூத்துக்கணக்கான வருஷங்கள் ஒரு சரீரத்தோட இருந்து, அதுவும் மனுஷ சரீரமா வச்சுட்டு இருந்து, ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கண்ணு இப்படியே நம்மளோட நம்மளா இருந்து பழகி நம்மளோட ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு அவதாரம் இந்த ரெண்டு அவதாரமும். அதனாலதான் அந்யோன்யம் நமக்கு வருது. எந்த ஒன்னுட்டையுமே எப்ப நமக்கு பிரியம் வரும், இன்டிமசி வரும் அப்படின்னா எவ்வளவுக்குள்ள நம்ம நம்ம லெவலுக்கு அவ இறங்கி வராளோ இல்ல அவ லெவலுக்கு நம்ம ஏறி போறோமோ அப்படி பழகறதே தான் அந்யோன்யம் வரும். இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரமும் நம்ம லெவலுக்கு அப்படி இறங்கி வந்தது. இதுக்கு மேல இந்த ரெண்டு அவதாரத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த அவதார காலம் முழுக்கலுமே நமக்கு உபதேசமா இருந்தது. எப்படி எல்லாம் இருக்கணும், ஒரு மனுஷனா இருந்தால் என்னென்னலாம் வரும், நல்லது என்னெல்லாம் வரும், கெட்டது என்னெல்லாம் வரும், என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதை மீட் பண்ணணும், எப்படி அதுல இருந்து வெளியில வரணும், எப்படி பேலன்ஸ்டா இருக்கணும், ரொம்ப முக்கியம். சந்தோஷம் வரத்தே எப்படி தலைதறிக்க ஆடப்படாது, துக்கம் வந்ததுன்னா ஒரேடியா இடிஞ்சு போய் மூலையில உட்காரப்படாது அப்படிங்கறதுலாம் ஒவ்வொன்னத்தையும் தானே பண்ணி காமிச்சது.
ஒண்ணும் இல்ல, சின்னதா வீட்டுல வச்சிருந்த பேனாவை காணும்னா அந்த பாடுபடுத்துறோம், வீட்டுல இருக்கிற வாழ்க்கெல்லாம் விஷவு. அப்படிலாம் நடக்கிறது, இப்படி ஒரு சின்ன பேனாக்கே நம்ம இவ்வளவு நில தர மாதிரி போய் திண்டாடுறோமே, கூத்தடிக்கிறோமே. பொண்டாட்டியே தொலைச்சிட்டு எப்படி இருந்தார் ராமர்? வேறையான விஷயாரா? ராவணனுக்கு சாபம் கொடுத்தாரா? இல்ல, என்ன பண்ணினார் அப்படின்னா, இதுதான் ராமாவதாரத்துல ராமர்னு ஒருத்தர் தசரதருக்கு பிள்ளையா பிறந்தார், இத்தனாம் தேதி பிறந்தார், இன்னைக்கு கல்யாணம் பண்ணார், இதை பண்ணார் அதை பண்ணார். தேவையில்லை, தேவைதான், அதெல்லாம் தெரியும். குரோனாலஜிக்கல் பயோடேட்டா இதெல்லாம் நமக்கு வேணும் தான். இருந்தா கூட இப்படி ராமாயணம் பாகவதம் இதெல்லாம் நாம முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த சரித்திரங்கள் புராணத்தெல்லாம் கேட்கறதே நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பண்ண கேட்க வேண்டியதும் சரி, சொல்ல வேண்டியவாளும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன பர்பஸ்க்காக அவ இங்க வந்தா, எதுக்காக இப்படி எல்லாம் நாடகம் ஆடி காமிச்சா? ராமாவதார பர்பஸ் என்னன்னா ராவணாதிகளை சம்ஹாரம் பண்றது தானே முக்கியமான பர்பஸ். அவர் வந்தார்னா ஒரு நிமிஷத்துல பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஏன் அதுக்கு ராமராவே வர வேண்டாம்? வைகுண்டத்தில இருந்தே சுதர்சனத்தை தட்டி விட்டார்னா ஆன் த ஸ்பாட் காலி. அதனால சுவாமி கீதையில சொன்னா கூட, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, சாதுக்களை ரட்சிக்க துஷ்டர்களை அழிக்க தர்மத்தை நிலைநாட்ட நான் வரேன், அவதாரம் பண்றேன்னு சொன்னா கூட, இந்த மூணுத்துக்கும் அவர் அவதாரம் பண்ணி இங்க வந்து இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா இவர் ஆம்னிபொட்டன்ட், சர்வசக்தன், நினைச்ச மாத்திரத்துல சங்கல்ப மாத்திரமே எல்லாத்தையும் பண்ண முடியும். அல்பசக்தர்களான நம்மளாலேயே முடியறது. உங்களுக்கு என்ன சார் வேணும்? இதோ ஒரு செல்போன், ஒரு போன் போட்டேன்னா அவற்ற என் பேரை சொல்லிட்டு போங்க, காரியம் நடந்துடும் அப்படிங்கும். நம்ம பேரை சொல்றதையே காரியம் நடந்துடும்னா, தாரக நாமனான அவனோட பேரை சொன்னா நடக்காத காரியம் உண்டா? அப்பேற்பட்ட நாமமலிமை உடையவன் கீழே இறங்கி வந்துதான் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப இதுல இருந்தெல்லாம் புரியறது, இப்படி அவதாரம் பண்றதுல இப்படி இவ்வளவு காலம் அதை எடுத்துனி இவ்வளவு காரியங்கள்லாம் பண்றதுல ஏதோ இருக்கு விஷயம் அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா இப்படி சின்ன சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சா கூட இதுதான் பெரிய விஷயம், இதுதான் அவதாரத்துல சுவாமி நமக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சுட்டு பண்ற காரியம். இப்போ பேனா காணா போனா என்ன அமக்களை படுத்துறமோ, இப்போ ராமாயணத்துல ராமரோட நிலைமையை நாம வச்சுன்னு பாத்துக்கணும். அனானப்பட்ட மனைவியே காணா போயிருக்கிறது எப்படி இருந்தார்? நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் இப்படியும் இருக்க முடியும், இருக்கலாம் அப்படிங்கறத நினைச்சோம்னாலே போறோம். காலப்போக்கில் நமக்கும் அந்த ஸ்திதி வரும், வர முடியும். அதனாலதான் அமானுஷ்யமாவே எதையும் பண்ணி காமிக்கல. சர்வேஸ்வரனான அவருக்கு தெரியாதா சீதை யார் வந்து தூக்கிட்டு போனா எங்க பேருப்போ? நினைச்ச மாத்திரத்துல சொல்ல முடியும், ஆனா பண்ணல. மரமே பாத்தியா, மட்டையே பாத்தியா, அழுதார் சிரிச்சர், மூர்ச்சியா விழுந்தர், இனிமே தம்பி எல்லாம் சேர்ந்து துணுவை தூக்கி வச்சா சமாதானப்படுத்தினா, தெற்க போச்சா வடக்க போச்சா தேடிந்து போனர், இத்தனை எல்லாம் பண்ணினர் அப்படின்னா, தன்னோட அந்த ஈஸ்வர தத்துவத்தை ஈஸ்வர சக்தியை காமிச்சுக்காத ஒரு மனுஷனாயிருந்தா என்னென்னலாம் பண்ணுவன், ஒன்னு காணா போச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும் ஒரு வீட்டுல அப்படிங்கறத பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணி காமிச்சது இதெல்லாம். இப்படி இந்த அவதாரங்கள்லாம் இப்படி முழுக்க முழுக்க மனுஷத்தன்மையோடைய நமக்கு பழகி காமிச்சு இருந்ததுனால்தான் இந்த அவதாரங்கள்ட்டெல்லாம் நம்ம மனசு நெருங்கி அந்யோன்யமா பழகிறாப்புல பிரியம் வராப்புல மத்ததுகிட்ட வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அமானுஷ்யமா இருந்துடுத்துனா நம்மள்ட்ட விட்டு விலகிடுவோம், அது சூப்பர் பவர் சார், அது என்ன வேணா முடியும், நம்மளால அதெல்லாம் முடியுமா, நம்ம எங்க அது எங்க அப்படின்னு உடனே அந்த இடைவெளி கேப்ப நம்மளே பரிசு பண்ணிவிடுவோம். அத மாதிரி இந்த ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் அவ்வளவு முக்கியமா இருக்கிறது, நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறதுனால இன்னமும் இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறமும் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடின்னு இருக்கும். ராமநவமி கொண்டாடுறது, கோகுலாஷ்டமி கொண்டாடுறதுக்கெல்லாம் பர்பஸ் என்ன அப்படின்னா இதுதான். நம்ம இப்ப கேக்கு வெட்டி இனிமே ராமரோட பர்த்டே கொண்டாடணும், கிருஷ்ணோட பர்த்டே கொண்டாடணுங்கிற அவசியம் இல்ல. இதெல்லாம் பண்றதுனால இந்த ஷாக்குல ராமாயணம் கேட்கிறோம், இந்த ஷாக்குல பாகவதம் கேட்கிறோம். கேட்கறதே வெறுமன வரட்டு வரட்டுன்னு கதையா மட்டும் கேட்காத, இப்படி வருஷா வருஷம் இதையே தான் பாடணுமா, இதே பல்லவிதானா, வேற ஒன்றும் பேசப்படாதா அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு வருஷமும் பண்ண பண்ண
கேட்க கேட்க புதுசு புதுசா விஷயமாவே வருது. பல பேர்கிட்ட கேட்கறதுனால ஒருத்தர் வந்து ராமாயணம் சொன்னா ஒரு தினசா விஷயங்கள் வருது, அதே இன்னொருத்தர் வந்து சொன்னார்னா இன்னொரு தினசாவோட விஷயங்கள்லாம் வருது. இப்படி எந்த கோணத்திலேருந்து யார் வந்து எப்படி எடுத்தாலும் என்ன பண்ணினாலும் புதுசாவே இருக்கிறதுனாலதான் இந்த உற்சவங்களை நாம கொண்டாடி அது மூலியமா நாம பலனை அடையிறோம். ராமநவமி கொண்டாடினா என்ன பலன் அப்படின்னா இதுதான். இந்த வருஷத்துல ராமாயணத்திலேருந்து என்ன ஒரு புது விஷயம் தெரிஞ்சிருந்தோ இது நமக்கு எப்படி ரெலவெண்டா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்கணும். இதுதான் பகுத்தறிவு விவேகம் அப்படிங்கிறது. நிஜமாவே ராமர் இருந்தாரா இல்லையா, இது விருடாவா கதையா இல்ல நிஜமா, இதெல்லாம் ஆராய்ச்சி. இதுக்கெல்லாம் என்ன, இதெல்லாம் தேவையே இல்லை. பண்ணினத்தினால ரெண்டு பேருக்கும் பலன் இல்லை. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுனால அவருக்கும் பலன் இல்லை, நமக்கும் பலன் இல்லை. அதனால அப்படிலாம் நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி இடம் கொடுக்கறது இதெல்லாம். அதனாலதான் தொன்று தொட்டு நம்ம பரம்பரையா இதை கொண்டாடின்னு வரோம்னா இது அவ்வளவு விஷயங்கள் உள்ள இடமா இருக்கு. அப்படிதான் இந்த கற்பகம் கார்டன்ஸ்லயும் ராமநவமி கொண்டாடுறதா சொன்னார். 26 வருஷமா கொண்டாடின் இருக்கு அப்படின்னு. பெரிய சாதனை, சில்வர் ஜூப்ளி ஆயிடுத்து அப்படின்னா அதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் அவர் சொல்றதை கேட்டது என்ன அப்படின்னா 25 வருஷம் ஆகியும் சில இடங்கள்ல என்ன தேஞ்சிடும், அப்பெல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது, இப்பெல்லாம் ஏதோ விடாத பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற இடமா இல்லாத அப்பெல்லாம் எண்ணத்தை விட இப்ப இன்னும் ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு அப்படின்னா நாம பண்றது நேர்மையா இருக்கு, அது சுவாமிக்கு பிரீத்தியா இருக்கு, அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் அக்னாலஜ்மெண்ட். ரொம்ப அவர் பண்றது எல்லாமே ரொம்ப சூக்மமாதான் இருக்கும். வச்சுட்டு பூதகண்ணாடி வச்சுட்டு தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த 26வது வருஷத்தை 24 நாள் கொண்டாடுறோம்னா இன்னும் 2 நாள் ஏன் விட்டுருத்தோம்னு தெரியல. 26, அதனாலதான் பிள்ளையார் பக்தர் போலுக்கு நடுப்புற ஒரு நாள் அவர் உட்காந்துட்டார். அது ஏதோ 26 பண்றதுக்காக போல இருக்கு. அப்படி முன்ன பின்ன ஒரு நாள் 2 நாள் எழுத்து இருக்கட்டும்னு வச்சுருக்காரோ நம்ம அவர் சங்கல்பம். இதெல்லாம் சும்மா சாதாரணமா ஏதோ நம்ம வாய் ஜாலமா பேசுறாப்புல நினைச்சுண்டா கூட எவ்வளவு சட்டிலா இருக்கு, எப்படி எல்லாம் இப்படி எல்லாம் கூட யோசிக்கிற மாதிரி இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கும். அதுதான் ஈஸ்வர அனுகிரகம். சரி, அப்பேற்பட்ட இந்த 26வது வருஷ ராமநவமியில நாம் எல்லாம் முதல்ல குருவோட சரித்திரத்தை கேட்க போறோம். இவர் வெறும் குரு தானா அப்படின்னா குரு மட்டும் இல்ல, குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹா. இவர் குருங்கிற வார்த்தையில பேர்ல இருந்தாலும் உருவத்துல இருந்தாலும் இவரேதான் பிரம்மா, இவரேதான் விஷ்ணு, இவரேதான் ருத்ரன். இப்படி இல்லாமல் இருக்கார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு குரு கீதைங்கிற ஸ்காந்தத்துல இருக்கு, அதுலதான் இந்த ஸ்லோகம் வருது. அதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, இப்படி இவரேதான் பிரம்மா, இவரேதான் விஷ்ணு, இவரேதான் மகேஸ்வரன் சொன்ன இடத்துல இப்படி பார்த்தார் வியாசர். இது என்ன இப்படியே சொல்லிட்டு என்ன போறது, இவரை பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு இனிமே ஆஞ்சநேயர் பரியந்தம் பிள்ளையார்லேருந்து ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டு வரதுக்கு பதிலா ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம் அப்படின்னா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரு நமஹ. ஸ்லோகத்தை க்ளோஸ் பண்ணிட்டார். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா இவரை மத்த 3 தினசா சொல்றதையெல்லாம் சொல்லாத ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா இவர் பரபிரம்மம்னு சொல்றதை போட்டார். என்னன்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹான்னவர், இவர் தான் பரமாத்மா பரபிரம்மம் அப்படிங்கறத குரு சாட்சாத் பரபிரம்ம அப்படின்னு ஒரு சாட்சாத்கார பதத்தை போடுறார். அப்படின்னா குரு சாட்சாத் பிரம்மா, குரு சாட்சாத் விஷ்ணு, குரு சாட்சாத் மகேஸ்வரஹா சொல்லல. ஏன் இதை சொன்னார் அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமில்லாத இதுவேதான் பரம்பொருள் அப்படின்னு ஆணி அடிச்சாப்புல சொல்லணும் அப்படின்னு தோணித்து போல இருக்கு. அதனால குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ அப்படின்னு சொன்னதுனால அப்பேற்பட்ட அந்த ராமனும் இவரும் ஒண்ணுதான் அப்படிங்கறது தெரியறது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இல்ல, ராமநவமி உற்சவம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு பெரியவா கதையை கேட்கறது, ராமர் கதை என்ன கேட்க, அதாவது ரெலவெண்டா இருக்கணும்ல எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்தந்த சமயத்துக்கு ஏத்தாப்புல தானே சொல்றது தானே அழகா இருக்கும்.
ராமநவமியில வரத்து பெரியவாளை ஏன் கேட்கணும் அப்படின்னா, பெரியவாளை கேட்டால்தான் ராமனை புரிஞ்சுக்க முடியும். ராமன் யாருன்னு புரிஞ்சுக்கணும், அவனோட அவதாரம் என்ன, அந்த அவதாரத்தோட பெருமை என்ன, பர்பஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா குருவை பத்தி தெரிஞ்சிருந்தால்தான் உண்டு, அந்த குரு அருள் இருந்தால்தான் உண்டு. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த பெரியவா சரித்திரத்தை கேட்கிறப்பறம் புரியும், கடைசியில நமக்கு புரியும், ஓ இந்த ராமர் வேற இல்ல, இந்த பெரியவா வேற இல்லங்கிறது தீர்மானம் வரும். ஏன்னா ராமாவதாரம் எதுக்காக வந்தது? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய், தர்மத்தை நிலைநாட்ட, அவ்வளவுதானே. பெரியவா அவதாரம் எதுக்கு பண்ணினா? தர்மத்தை நிலைநாட்ட. இப்படி நிலைநாட்டினத்தை நம்ம கண்ணால பார்த்தோம். ராமர் வந்து தர்மத்தை நிலைநாட்டினத்தை புஸ்தகத்துலதான் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பெரியவா வந்து தர்மத்தை நிலைநாட்டினதை நம்மளே கண்ணால பார்த்தோம். அந்த தர்மம் நிலைச்சு நிக்குங்கிறதுக்கு சாட்சி என்ன? அவர் நிலைநாட்டினாரா இல்லையா, நிலைச்சு நிற்கா அப்படிங்கறதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, நம்மளேதான் எவிடன்ஸ். தர்மம் நிலைச்சு நிக்கிறதுனாலதான் 26 வருஷம் ராமநவமி கொண்டாடணும்னு தோணி இருக்கு, கொண்டாடின்னு இருக்கும். இப்படி நல்ல நல்ல சீரியல் எல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து இங்க உட்காந்துட்டு இந்த கதையை கேட்டு இருக்கும் அப்படின்னா, நம்மளேதான சாட்சி தர்மத்துல இருக்கு, இன்னமும் நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறதுக்கு. அது எதனால அப்படின்னா, அதுதான் அந்த குரு அருள்னால நமக்கு இந்த ருச்சி வந்தது. இன்னொன்னு, ராமாவதாரத்துல ஒரு கிரகஸ்தனா இருந்தால் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்சது ராமாவதாரம். அதே ராமர் மொட்டையடிச்சுன்னு கஷாய தண்டத்தோட ஒரு சன்னியாசம் வாங்கிட்டு இருந்தார்னா எப்படி இருப்பார் அப்படின்னா, இப்படிதான் இருப்பார். கிரகஸ்தாசிரமத்தை வாழ்ந்து காமிச்ச அவதாரம் ராமாவதாரம், சன்னியாசாசிரமம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வாழ்ந்து காமிச்ச அவதாரம் பெரியவாவதாரம். அதனால இதுக்கும் அதுக்கும் துளிக்கூட வித்தியாசம் கிடையாது. அப்ப ஏற்பட்ட அந்த தர்ம பிரபுவை நினைக்க நினைக்கத்தான் நமக்கு மனசுல தர்ம சிந்தனை வளர்றது. வள்ளுவர் அழகா சொன்னார், அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறாழி நீத்தல் அருது அப்படின்னார். யாரால இந்த பவக்கடலை தாண்ட முடியும், நீஞ்ச முடியும் அப்படின்னார். தர்ம கடலா இருக்கிற அற ஆழி அப்படின்னார். தர்ம கடலா இருக்கிற ஆண்டவன் சொல்லல, அந்தணன் தாழ் சேர்ந்தாள் கல்லால் அப்படின்னு தான் பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார். அவருக்கு தெரியும் பின்னால என்னெல்லாம் வரும், யாரெல்லாம் வருவா, என்னெல்லாம் சொல்லுவா அப்படின்னு. அதனாலேயே தான் வார்த்தையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தான் அழகா போட்டிருக்கார். கற்றதனாலாய பயன் என் கொல் வாலறிவன் அற்றாள் தொழாளினின். என்ன படிச்சா என்ன, என்ன பிஹெச்டி இருந்துன்னு, என்ன பட்டம் வாங்கினா என்ன, உங்ககிட்ட பக்தி கிஞ்சித் இல்லைன்னாக்க ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நோ யூஸ். ஏன்னா பக்தி இல்லாத புத்தி என்ன பண்ணும்னா உலகத்தையே நாசம் பண்ணிவிடும். விபரீதம், அதை விட பெரிய விபரீதம் டேஞ்சர் கிடையாது. அதனால சொன்னார், ரொம்ப ஜாகிரதையா சொன்னார், கற்றதனாலாய பயன் என் கொள்வாளறிவன் நத்தாள் தொழாரின். உனக்கு பக்தி இல்லாத என்ன, நீ அப்புறம் என்ன படிச்சு என்ன, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ இருக்கிற உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னாரு. அதே மாதிரி தர்ம கடலான அவனை போய் பிடிச்சவாளுக்கு தான் இந்த பிறவி கடலை நீஞ்சறது எளிது அப்படின்னாரு. இப்படி தர்ம கடலா இருக்கிற ஒரு வஸ்துவை நாம பிடிச்சோம்னா தான் நமக்கு அந்த தர்மத்து மேல முதல்ல ருச்சி வருது. தர்மம் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா, நாம தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல அது மேல நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும், முதல்ல அதுல ஒரு கௌரவ புத்தி வரணும். அது எப்ப வரும் அப்படின்னா, நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கௌரவமானவா அதை சொன்னாள்னா, இல்ல அதை வாழ்ந்து காமிச்சாள்னா, அதை பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு நம்பிக்கை வருது, பிரியம் வருது. அது மாதிரி இந்த தர்மத்தை வாழ்ந்து காமிக்கணும் யாரு சொல்றாளோ அவ. குருங்கிறவரோட முக்கியமான கடமை என்ன அப்படின்னா, சிஷ்யன் எப்படி இருக்கான்னு எதிர்பார்க்கணுமோ அப்படி தான் இருந்து காமிக்கணும். இது குருவுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே எப்பொழுதும் பொருந்தும். நாம அடுத்தவா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ, முதல்ல அப்படி நாம இருந்து காமிக்கணும்.
குழந்தைகள் நல்ல குழந்தைகளா இருக்கணும் அப்படின்னா டிவி பார்க்கக்கூடாது, குழந்தைகள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு தோணினா அப்பா அம்மா என்ன பண்ணும், முதல்ல அவா டிவி பார்க்கக்கூடாது. அப்பா அம்மா பாட்டுக்கு டிவி பார்த்துன்னு குழந்தைகளை பார்க்காதுன்னா ஏன் பார்க்கப்படாதுன்னு பார்த்தா கெடுதல் அப்படின்னா உன்னை கேள்வி கேட்கும், அப்ப அந்த கெடுதல் உனக்கு வர வேண்டாம் வந்தா பரவாயில்லையா. அதனால அடுத்தவ எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ அது மாதிரி நாம இருந்து காமிச்சிட்டோம்னா இதுல என்ன சௌரியம்னா நம்ம சொல்லவே வேண்டாம், நீ அப்படி இரு இப்படி இருன்னு சொல்ல வேண்டாம், நம்மளை பார்த்து பார்த்து தானே அவர்களுக்கும் அந்த பழக்கம் வந்துடும். இதுதான் ஆச்சாரியங்கிற பதத்துக்கு அர்த்தமா இலக்கணமா சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல. ஆச்சாரியன்னா தான் வாழ்ந்து காமிக்கிறவன் ஆச்சாரியன், குருன்னா தபஸ்னால வலிமை உடையவர், ஆச்சாரியன்னா வாழ்ந்து காமிக்கக்கூடியவர், தேசிகன்னா வழியை காமிக்கக்கூடியவர், திசையை காமிக்கக்கூடியவர் தேசிகன். எதுக்கு திசை அப்படின்னா அடையா இருக்கா இல்ல பிசன்னா இருக்கா மயிலாப்பூர் இருக்கா, இல்ல மோட்சத்துக்கு வழியை காமிக்கக்கூடியவர் தேசிகன். இந்த தேசிகனுக்கும் ஆச்சாரியருக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டு பேருமே வழியை காமிக்கிறா, மோட்சத்துக்கு தான் வழியை காமிக்கிறா. ஆனால் இந்த தேசிகன் என்ன பண்ணுவார்னா உட்கார்ந்துன்ற இடத்துலேருந்தே சொல்லிடுவார், இந்த இடத்துல உட்காந்து அடையார் பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போகணும்னா இங்கேருந்து நேர போங்கோ இடது பக்கம் திரும்புங்கோ வலது பக்கம் திரும்புங்கோ ஸ்ட்ரைட்டா போ அடையார் டெப்போ வந்துடும் அப்படின்னு சொன்னேன்னா தேசிகன். அதுவே அப்படி மட்டும் சொல்லாத பாக்குறது, பார்த்தோன்னு வந்து கேட்கறவரை பார்த்தோன்னே பரிதாபமா இருக்கு இல்ல அசடுன்னு தோன்றது, இவர் லெப்ட்னா ரைட்ல திரும்பிடுவார் அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா இங்க வா கூட அப்படின்னு நேரம் அழிச்சுமே கொண்டு விட்டு நீ போக வேண்டிய இடமே தான் அப்படின்னு இறக்கி விடுறது ஆச்சாரியரோட வழி. அதனாலதான் சங்கராச்சாரியன் 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 அப்படின்னு இவாளுக்கு பேர் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சங்கரரா இருந்த ஆச்சாரியர் வாழ்ந்து காமிச்சது உலகம்னா எப்படி இருக்கணும், அவர்கள் எந்த வழியில போகணும் அப்படிங்கறதுல வாழ்ந்து காமிச்சது. அப்ப ஏற்பட்ட அந்த சங்கராச்சாரிய பரம்பரையில காமகோடி பீடத்துல 68வது பீடாதிபதிகளா நமக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமா அந்யோன்யமா பார்த்து பழகி உறவாடின ஒரு பெரும் தெய்வம் சாட்சாத் மகாபெரியவா. 100 வருஷ காலம் தன்னோட திவ்ய சரீரத்தோட முழுக்க இருந்தவர், வேதம் சொல்ற வயசு சதமானம் பவதி சதாயுஹு புருஷஹா, புருஷனுக்கு ஆயுஸ் எவ்வளவு அப்படின்னு வேதம் சொல்றது 100 வருஷம் அப்படின்னு சொல்றது. அதனால அந்த வேதம் சொன்ன 100 வருஷத்தையும் பூர்ணமா சரீரத்தோட இருந்து காமிச்சார். அப்ப அவ்வளவுதானா, அதுக்கப்புறம் 101வது வருஷத்திலேருந்து ஒண்ணும் இல்லையா அப்படின்னா அதுதான் இல்ல. என்ன அப்படின்னா ஞானிகளுக்கு அவதார புருஷாளுக்கு சரீரம் இருக்கிற வரைக்கும் சரீரத்துக்குள்ளேந்து இருந்து அனுகிரகம் பண்றான், இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலேருந்துமே அனுகிரகம் பண்றான், ரொம்ப சர்வ சுலபமாயிடுத்து ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னு சர்வ வியாபியா எல்லாத்திலையும் நிரம்பி இருக்க முடியுமா ஆயிடுத்து. அப்போ சரீரத்தில் இருக்கிறதே நிரம்பாத இருந்தாரா குறைஞ்சு இருந்ததா அப்படின்னா அதுவும் இல்ல, அப்பவும் நிரம்பிதான் இருந்தது, இந்த சரீரத்துல நமக்கு பாக்குறாப்புல இருந்தது, இப்ப நாம பாக்குறாப்புல இல்ல அவ்வளவுதான். இது குழப்பிரதேசார் எப்படி சார் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், வேதமே அப்படிதான் சொல்றது. ஒரு இடத்துல இருந்து எடுத்தா 1 கிலோ சாமான் இருந்தா அதுல 1/2 கிலோவா எடுத்தா என்ன ஆகணும், எடுத்தது 1/2 கிலோவா இருக்கணும், எடுக்கப்பட்டது 3/4 கிலோவா தானே இருக்கணும். ஆனா அப்படிதான் இல்ல, இந்த பரமாத்மாங்கிற இந்த பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தா எடுத்ததும் பூர்ணமா இருக்கு எடுக்கப்பட்டதும் பூர்ணமாவே இருக்கு, உபனிஷத்தை தானே சொல்றது. இது எதனால அப்படின்னா அதுதான் பூர்ணவஸ்தா, அதனாலதான் இதுக்கு பேரே பூர்ணம்னு இருக்கு. இப்ப எடுக்கிறதே குறைஞ்சு கொடுத்துனா அது பூர்ணமாக முடியுமா என்ன, இல்ல ஆக முடியாது. அதனாலதான் பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தா எடுத்ததும் பூர்ணமா இருக்கிறது மிஞ்சினதும் பூர்ணமா இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றதுக்கு காரணம் அப்படி அவதாரத்தோட சரீரத்துக்குள்ள இருந்தாலும் எங்கேயும் வியாபிச்சிருக்கு, இப்படி சரீரத்தை விட்டாலும் எங்கேயும் வியாபிச்சிருக்கு. அப்படி பெரும் அவதாரம், ராமாவதாரம்னா எப்படி இருந்திருக்கும், ராமர்னா எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா நம்ம கற்பனையில பண்ணிக்கலாம். ஆஜானுபாகம் அரவிந்ததலாய தாட்சம் அப்படின்னா ஆஜானுபாகம்னா என்ன, எவ்வளவு அடின்னு வச்சுக்கிறது வசரம், 6 அடின்னு வச்சுக்கலாமா 8 அடின்னு வச்சுக்கலாமா, அவாவோட மனசை பொறுத்தது அது, கற்பனையை பொறுத்தது. ஆனா இப்படி கற்பனையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நேருக்கு நேர் பார்த்த ஒரு அவதாரம் சாட்சாத் பெரியவா அவதாரம்.
ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்லுது. தர்மம்ங்கிற ஒரு குணத்துக்கு ரெண்டு கை காலு நாக்கு மூக்கெல்லாம் வச்சு ஒரு உருவமா கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ராமனா இருக்கும் அப்படின்னு சொல்ற. அதே அந்த ராமனுக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் இப்படி இருக்கும். அப்பவும் கோதண்டபாணியா இருந்தது, இப்ப வெறும் தண்டபாணியா இருக்கு, அவ்வளவுதான். அப்படி முழுக்க முழுக்க 100% தர்ம வழியில வாழ்ந்து காமிச்ச ஒரு அவதாரம் அதுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு பெரும் அவதாரத்தை நாம் எல்லாம் ரசிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். நமக்கு என்ன பெருமை அப்படின்னா இதை விட பெரிய பெருமை இனிமே நமக்கு அடைய முடியாது. நமக்கு முன்னோர்களும் அடைஞ்சது கிடையாது, பின்ன வரப்போறவளும் அடையது அடையாத ஒரு பெரும் பெருமை நமக்கு. 100 வருஷத்துக்கு முன்னால பிறந்திருந்தோம்னாலும் பெரியவாளை பார்த்திருக்க முடியாது. 1994 அப்புறம் பிறந்திருந்தாலும் பெரியவாளை பார்த்திருக்க முடியாது. 1894 முன்னால போயிருந்தாலும் பெரியவாளை பார்த்திருக்க முடியாது. இன்னைக்கு வால்மீகியை படிக்கிறதே, ராமாயணத்தை படிக்கிறதே எவ்வளவு மனசு உருகிறது. ஆஹா, இப்பேற்பட்ட பிரபுவை பார்த்திருப்பாளே, ரசிச்சிருப்பாளே, அவரோட பேசியிருப்பாளே, அவர் யார் யார வீட்டுக்கெல்லாம் போனாலோ, என்னென்னலாம் வாங்கிட்டாலோ, என்னென்னலாம் சொல்லினாலோ, இப்படி எல்லாம் நமக்கு தோன்றது. என்ன பாக்கியசாலியா இருப்பா அப்படின்னு. அதே பாக்கியசாலி தான் நாமளும். ஏன்னா பெரியவா சரித்திரத்தை பின்னால படிக்க போறவாள்லாம் கேட்க போறவாள்லாம் நம்மளையும் நிச்சயம் நினைச்சுப்பா, ஸ்மரிப்பா. ஒரு அவதார காலத்துல நாமும் கூட இருந்து அந்த அவதாரத்தோட பழகிறோம் அப்படின்னா அதை விட பெரிய பெருமை என்ன இருக்க முடியும். இந்திராதி தேவதைகளுக்கும் துர்லபமானது அப்படின்னு சொல்றேன். தேவேந்திரனா போய் உட்காந்துள்ளாம், 100 அஸ்வமேதம் பண்ணினா, அத்த பண்ணா, இத்த பண்ணினா, ஆனா இப்படி ஒரு அவதாரத்தை அனுபவிக்கிறது முடியாது, முடியாத காரியம். அப்படி ஒரு பெரும் பெருமையை நாம அடைஞ்சும் இந்த அவதாரத்துல. இந்த அவதாரம் அப்படிங்கிறது எப்போ நிகழ்ந்தது, எங்க நிகழ்ந்தது, எதற்காக நிகழ்ந்தது அப்படிங்கறதெல்லாம் அவதார காண்டம்ங்கிற இன்றைய நிகழ்ச்சியில நாம ஸ்மரிக்கலாம். முதல்லயே சொன்னோம், சுவாமி கீதையில சொல்றார் எதுக்காக அவதாரம் பண்ணுவேன் அப்படிங்கறதே 3 காரியத்தை முக்கியமா சொல்றார். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை காப்பாத்த, வினாசாய துஷ்கிருதாம், கெட்டது செய்யறவாள அழிக்க. கெட்டவாளை அழிக்கன்னு கூட சொல்லல, துஷ்கிருதர்கள் யாரு கெடுதல் செய்யறாளோ அவளை அழிக்கிறது. தர்ம சம்ஸ்தாபனாட்டு, தர்மத்தை நன்கு நிலைநாட்டு அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு. இப்ப முதல் 2 நமக்கு தானே தெரிஞ்சிடும், சாதுக்கள் யாரு, அவளை காப்பாத்துறது எப்படி, எப்படி காப்பாத்தினர், துஷ்டர்கள் யாரு, கெடுதல் செய்யறவா யாரு, அவளை எப்படி அழிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனா இந்த தர்ம சம்ஸ்தாபனம் அப்படிங்கறதே தான் கொஞ்சம் சந்தேகம் வருது. ஏன்னா இப்ப யாரு தர்மத்தை நிலைநாட்டுறவர் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எது தர்மம்னு தெரிஞ்சாதான் அதை நிலைநாட்டுறவர் அவதாரம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப தர்மம்னா என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில டெபினேஷன் சொல்லியிருக்கு, வேதாச்சிலோ தர்ம மூலம். வேதமே அனைத்து தர்மங்களுக்கும் மூலம். மூலம்னா ஆணிவேர். ஒரு மரம் நன்னா இருக்கு, செழிப்பா இருக்கு, அது நிறைய பூக்கிறது, காய்க்கிறது, பழுக்கிறது, அதனால நாம நிறைய பலனை அடையிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அதோட வேர் நல்லா ஜீவசக்தியோட நல்லபடியா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நமக்கு கிளையில இந்த பலன்கள்லாம் கிடைக்கிறது. அது மாதிரி இந்த தர்மத்துக்கு செழிச்சிருக்கணும், தர்மம்ங்கிறது விருட்சம்,